விருதுநகர் அருகே தம்மிடம் மனு கொடுக்க வந்த ஏழை பெண்ணின் தலையில் அந்த மனுவாலையை அடித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செயல் முகம் சுளிக்க வைத்துள்ள நிலையில் விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் மக்கள் பணி செய்யும் லட்சணம் இதுதானா என கேள்வி எழுந்துள்ளது. சமூக நீதி, சமத்துவம், சர்க்கரை பொங்கல் என மேடைகளில் தேன் வழிய பேசும் திமுக தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் மக்களை எப்போதும் மதிப்பவர்கள் இல்லை என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களது செயல்பாடுகள் நிரூபித்து வந்துள்ளன. அந்த வகையில் கடந்த 2015 கோயம்பேடு மெட்ரோ ரயிலில் தம்முடன் பயணித்த சக பயணியை பலார் என கன்னத்தில் அறைந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். நாடு முழுவதும் அந்த சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மது அருந்திவிட்டு தகராறு செய்ததால் அடித்ததாக காரணம் கூறினர். கடந்த 2020 பெரம்பலூரில் நடைபெற்ற திமுக கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா தொண்டர் ஒருவரை நாய் என குறிப்பிட்டு அவனை வெளியே தூக்கி போடுங்கள் என தனது குண்டர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த காட்சியும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தங்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை மட்டுமல்ல, அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளையும் திமுக தலைவர்கள் மதிப்பது கிடையாது என்பதற்கு உதாரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் செயல் அமைந்தது. சட்டமன்றத்தில் வைத்தே தன்னை கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை யோ உட்காரியா என அவர் ஆவேசமாக கத்தினார். புனிதமான சட்டமன்றத்தின் மாண்பையே குலைத்த பொன்முடியின் இந்த செயல் சட்டமன்ற வரலாற்றின் கரும் புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், ஆ. ராசா, பொன்முடி வரிசையில் தற்போது தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் இடம் பிடித்துள்ளார். விருதுநகர் அடுத்த பாலவனத்தம் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் பங்கேற்க சென்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை அணுகிய பெண் ஒருவர் தனது தாய்க்கு முதியோர் ஓய்வூதியம், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். கடமைக்கு மனுவை வாங்கிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் அருகிலிருந்த மாவட்ட ஆட்சியரிடம் வேறு ஏதோ பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. அதனை பார்த்த அந்த பெண் மனு மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த KKSSR ராமச்சந்திரன் கையில் இருந்த மனுவை கொண்டே அந்த பெண்ணின் தலையில் ஓங்கி அடித்தார். அமைச்சரின் இந்த செயலை எதிர்பார்க்காத அங்கிருந்த மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு மனுக்களோடு நின்றிருந்த மற்றவர்களும் அவர் அருகில் செல்ல பயந்து தயங்கி நின்று கொண்டனர். கட்சி தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுப்பதில்லை, வாக்களித்த மக்களுக்கும் மரியாதை கொடுப்பதில்லை என்ற மேட்டுக்குடி மனோபாவத்தில் வலம் வரும் திமுக தலைவர்களின் இதுபோன்ற நடவடிக்கைகள் அனைத்து தரப்பினரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் அந்த பெண்ணை அழைத்து வந்த திமுகவினர் செய்தியாளர்கள் முன்னிலையில் அமைச்சரை தன் உறவினர் என்று கூறி வற்புறுத்த குழப்பத்திற்கு உள்ளாக்கினர். விடியா திமுக அரசின் அடியாள்களுக்கு பயந்து என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்து நின்ற பெண் அவர்கள் சொல்வதை பேச மனமில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி தமக்கு மயக்கம் வருவதாக கூறினார். மனு கொடுக்கறதுக்காக என் அம்மா காடி போனோம், இதெல்லாம் மனு வாங்கிட்டு இப்ப செஞ்சு தரேன் சொன்னார். இப்ப ஆர்டர் வந்துருச்சு, என்னை அடிக்கல வைக்கல சொல்லமா தட்டினாரு சொந்தக்கார தான் சொல்லுங்க. சொல்லுங்க.